காவல் தூதர்கள் இதிலே மிக முக்கியமான காவல் தூதர்கள் புனித மிக்கேல் கப்ரியேல் ரஃபேல். இந்த காவல் தூதர்களை பற்றி நாம் அறிய வேண்டியவை. புனித மிக்கேல் என்றால் கடவுளுக்கு நிகர் யார் என்று பொருள்படும் விதத்தில் செயல்படுகிறார். தானியேல் 10 12 முதல் 14 முடிய உள்ள இறை பகுதியில் தானியேல் அஞ்ச வேண்டாம், உயிர்த்துணர வேண்டும் என்னும் உள்ளத்தோடு உன் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள் தொடங்கி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது. உன் மன்றாட்டுக்கு ஏற்ப இதோ நான் வந்துள்ளேன். பாரசீக நாட்டின் காவலானாகிய தூதன் 21 என்னை எதிர்த்து நின்றான். அங்கே பாரசீக அரசர்களோடு நான் தனித்து விடப்பட்டதால் தலைமை காவலர்களுள் ஒருவராகிய மிக்கேல் எனக்கு துணை செய்ய வந்தார். ஆம் பிரியமானவர்களே, தானியேலுக்கு துணை செய்ய கடவுள் மிக்கேல் அதிதூதரை அனுப்பினார். தானியேல் 12:1 படித்து பாருங்கள். உலக முடிவு பற்றி தூதர் குறிப்பிடும் போது உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். உலக முடிவை பற்றி குறிப்பிடுகிற நேரத்தில் தலைமை காவலரான மிக்கேல் தானியேலுக்கு எழும்புவார் என்று இந்த திருவசனம் வெளிப்படுத்தப்படுகிறது. யூதா எழுதிய பகுதியில் 1:9 சாத்தான் மோசேயின் உடலை கவர்ந்து மக்கள் கடவுளை புறக்கணித்து விட்டு மோசையை வணங்குமாறு தூண்ட முடியும் என்று அலகை திட்டமிட்டது. அதை முறியடிக்கும் விதமாக மிக்கேல் கல்லறையை காவல் காத்தார். காரணம், மக்கள் மோசையை வணங்குமாறு அலகையானவன் திட்டமிட்டு இருந்தார். அதை முறியடிக்கும் விதமாக கடவுளை வணங்க வேண்டும். இதை உணர்த்துகின்ற விதத்திலே மிக்கேல் கல்லறையை காவல் காத்தார் என்று சொல்லப்படுகிறது. திருவெளிப்பாடு 12:7-8 முடியுள்ள வசனங்களில் விண்ணகத்தில் போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்கப்பாம்போடு போர் தொடுத்தார். அரக்கப்பாம்பு தோல்வியுற்றது. விண்ணகத்தில் இடமே இல்லாமல் போயிற்று. மிக்கேல் அதிதூதர் 4 பணிகளை கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் குறிப்பிடுகிறது. மிக்கேல் 4 பணிகளை செய்கிறார். 1, அலகைக்கு எதிராக போரிடுகிறார். 2, விசுவாசிகளின் ஆத்மாவை தீய சக்திகளிடமிருந்து குறிப்பாக இறக்கும் நேரத்தில் பாதுகாக்கிறார். 3, பழைய ஏற்பாட்டு யூதர்களுக்கும் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாவலராக இருந்த மிக்கேல் இன்று திருச்சபையின் காவலராக இருக்கிறார். 4, இறந்த மனிதர்களின் ஆத்மாவை இறுதி தீர்வைக்கு உட்படுத்துகிறார். நீதியின் வானதூதர். அவருடைய கரத்திலே ஒரு திராஸ் இருக்கிறது. புனித மிக்கேல் அனைத்து மலைப்பகுதிகளுக்கும் பாதுகாவலராக இருக்கிறார். புனித மிக்கேல் திருத்தந்தையர்களின் காவல் தூதராக இருக்கிறார். புனித மிக்கேல் நற்கருணையின் காவலர் என்று புனித யூட்ரோபியஸ் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக புனித கப்ரியேல். புனித கப்ரியேல் கடவுளின் ஆற்றல் என்று பொருள்படும். இரக்கத்தின் வானதூதராக இருக்கின்றார். தானியேலுக்கு கப்ரியேல் விளக்கம் கூறுகிறார். தானியேல் 8:9 படிக்கும் பொழுது தானியேல் கண்ட காட்சி இறுதி காலத்தை பற்றியது. விளங்காமல் இருந்தபோது கப்ரியேல் காட்சி கொடுக்கிறார். தானியேல் மலையில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது கப்ரியேல் விரைவாய் வந்து தொட்டு அவரது இனமும் புனித நகரும் தூய்மையடைய 70 முன்குறித்து கொடுக்கிறார் புனித கப்ரியேல். அன்புக்குரியவர்களே, தானியேல் தூதரை மையப்படுத்தி இப்படி வெளிப்படுத்துகிறார். என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்று சொல்கிறார். சக்கரியாவுக்கு கப்ரியேல் தோன்றி திருமுழுக்கு யோவானை குறிப்பிடுகிறார். லூக்கா 1:26-38 முடியுள்ள வசனங்களை படிக்கும் பொழுது புனித கன்னிமரியாளிடம் கப்ரியேல் தூதர் கடந்து வந்து ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறார். மரியே, அஞ்சாதே, அருள்மிகு பெற்றவளே வாழ்க.
இப்படி கபிரியேல் தூதர் ஆண்டவருடைய வார்த்தையை கன்னிமரியாளிடம் வெளிப்படுத்துகிறார். மத்தேயு 1 அதிகாரம் 20-25 முடியுள்ள வசனங்களில் ஜோசப்புக்கு கனவில் தோன்றி தெளிவும் மனத்துணிவும் கொடுக்கிறார் கபிரியேல் தூதர். ஆம் பிரியமானவர்களே, தொலைக்காட்சி ஊடகத்தின் பாதுகாவலர் என திருத்தந்தை 12-14 1951 அறிவித்தார். அடுத்ததாக புனிதர் ரஃபேல், கடவுள் குணமாக்குகிறார் என பொருளுடையவர். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் தொபீத் ஆகமத்தை படிக்கும் பொழுது தொபீத்தினுடைய குடும்பத்திலே கடவுள் ரஃபேல் தூதரை அனுப்புகிறார். தொபீத்தினுடைய மகன் திருமணம் செய்ய போகும் அந்த பெண்ணினிடம் இருந்த அசுமேதை என்ற அசுத்தாவியை விரட்டுகிறார் இந்த ரஃபேல் தூதர். தொபீத்தினுடைய கண் பார்வை இழந்திருந்த போது அந்த கண் பார்வை திரும்பி பெறுவதற்கான வழியை இந்த ரஃபேல் தூதர் செய்கிறார், பார்வை அடைகிறார். யோவான் 5 அதிகாரத்தை படிக்கும் போது பெத்சாயிதா குளம், அந்த குளத்தின் கரையிலே ஏராளமான நோயாளிகள் படுத்திருப்பார்கள். குளத்து நீரை கலக்கும் போது யார் முதல்ல இறங்குகிறார்களோ அவர்கள் நலமடைவார்கள். இந்த குளத்தை கலக்கின்ற தூதர் இந்த ரஃபேல் தூதர். ரஃபேல் தூதர் குளத்தை கலக்கும் போது அதிலே இறங்குகின்ற நோயாளிகள் குணமடைகிறார்கள். ரஃபேல் தூதர் குணமளிக்கும் தூதராக இருப்பதால் இவரேதான் என்று குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, திருவெளிப்பாடு ஆகமும் 8:2 திருவசனத்தில் கடவுள் முன் நின்று கொண்டிருந்த 7 வானதூதர்களை கண்டேன். இந்த 7 வானதூதர்கள் யார்? யூத பக்தி நூல் 25 உண்டு. அதில் ஏனோக்கு பக்தி நூலில் 7 வானதூதர்களை பற்றி சொல்லப்படுகிறது. 1 மிக்கேல், 2 கபிரியேல், 3 ரஃபேல், 4 உரியேல், 5 சாரியேல், 6 சுராகுவேல், 7 ரகுவேல். இன்னும் கோடான கோடி தூதர்கள் உண்டு. இந்த தூதர்களுடைய வேலை என்ன? கடவுளுடைய சன்னிதானத்தில் இரவும் பகலும் போற்றி புகழ்ந்து துதிக்கிறவர்களாக செயல்படுகிறார்கள். ஏசையா ஆகமத்திலே படிக்கும் போது ஏசையா ஒரு காட்சியிலே கடவுளை புகழ்கிறார், தூயவர் 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 என்று. இந்த காவல் தூதர்களோடு சேர்ந்து இந்த ஏசையா போற்றி புகழ்கிறார். இந்த காவல் தூதர்கள் வழிகாட்டுகிறவர்கள். மோசைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு முன் என் தூதரை அனுப்புவேன். இந்த காவல் தூதர்கள் கண்காணிப்பாளர்கள். உன் கால் கல்லில் மோதாதபடி உன்னை காத்து கொள்வேன் என்று சொல்லப்படுகிறது. சங்கீத ஆசிரியர் 91 திருப்பாடலை சொல்கிறார், நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படி தம் தூதருக்கு உன்னை குறித்து கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே இந்த தூதர்கள், காவல் தூதர்கள் ஒவ்வொரு விதமான பணிகளை செய்கிறார்கள். அதிதூதரான மிக்கேல், கபிரியேல், ரஃபேல், உரியேல், சாரியேல், சுராகுவேல், ரகுவேல், இன்னும் கோடி தூதர்கள் நம்மோடு பயணிக்கும் நண்பர்கள் காவல் தூதர்கள். இந்த காவல் தூதர்களை பற்றி நம்மோடு வெளிப்படுத்திய இந்த சிந்தனைகள், உணர்வுகள், வெளிப்பாடுகள் எல்லாம், அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்விலே பலன் கொடுப்பதாக. ஆமேன், ஆமென். கோடி தூதர்கள் உண்டு, உன்னை காக்க வல்லவர் உண்டு. கோடி தூதர்கள் உண்டு, உன்னை காக்க வல்லவர் உண்டு. இரவிலும் பகலினிலும், இரவினிலும் பகலினிலும் தேவ வல்ல கரமுண்டு. கோடி தூதர்கள் உண்டு, உன்னை காக்க வல்லவருண்டு. நீ செல்லும் பாதைகள் எல்லாம் அவர் வல்ல கரமுண்டு. நீ செல்லும் பாதைகள் எல்லாம் அவர் வல்ல கரமுண்டு.
போகும் இடமெல்லாம் தேவ தூதனுண்டு. எந்த தீங்கும் அணுகாமல் உன்னை பாதுகாக்க வல்லவர் உண்டு. எந்த தீங்கும் அணுகாமல் உன்னை பாதுகாக்க வல்லவர் உண்டு. கோடி தூதர்கள் உண்டு உன்னை காக்க வல்லவர் உண்டு. கோடி தூதர்கள் உண்டு உன்னை காக்க வல்லவர் உண்டு. இரவினிலும் பகலினிலும் இரவினிலும் பகலினிலும் தேவ வல்லக்காரமுண்டு. கோடி தூதர்கள் உண்டு உன்னை காக்க வல்லவர் உண்டு.